ஏய் பசங்களா, ஆட்டோ வேற வந்துருச்சு, சீக்கிரமா ஏறி உக்காருங்க. இந்த கலை மேக்கப் பண்றதுக்கே 4 நாள் ஆகும். ஏய் கலை வெளியே வாடி. அக்கா அக்கா திட்டாதீங்க, தோ வந்துட்டேன். ஏய் கவிதா வினிதா, போய் ஆட்டோல ஏறி உக்காருங்க. நானும் கௌரி அக்காவும் வண்டியில வந்துடணும், சரியா? ஃபர்ஸ்ட் வினிதா நீ வா, அதுக்கப்புறம் கவிதா. எல்லாரும் உக்காந்தாச்சா? ஆட்டோ அண்ணா, நாங்க ஃபர்ஸ்ட் போறோம், நீங்க எங்க பின்னாலேயே வாங்க. கௌரி அக்கா வாங்க போலாம். கலை கொஞ்சம் வண்டியை நேருது, டான்ஸ் மிஸ்ஸும் பிடி மேமும் வந்திருக்காங்க. என்ன மேம், என்ன வேணும்? கலையக்கா, மியூசிக் டீச்சரும் 4 நாள் ஆளாக்கணும், நீங்க பாத்தீங்களா? நாங்களா? நாங்க எதுவும் பார்க்கலையே. அன்னைக்கு பவித்ரா தான் ஏதோ பேய் தூக்கிட்டு போயிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆமா ஆமா, நானும் கேள்விப்பட்டேன், ஏதோ பேய் வந்து மேம தூக்கிட்டு போயிருச்சுன்னு சொன்னா. ஆமாங்காட்டி, கிட்டார் மேம பேய் தூக்கிட்டு போயிருச்சு, அந்த மோகினி பேய் அந்த காட்டுக்குள்ளதான் கூட்டு போய் வச்சிருக்கு, நான் பார்த்தேன். அக்கா இந்த பொண்ணு சொல்றதுல உண்மையா இருக்குமா? ஆமா கலை, நான் கூட ஒரு நாள் கேள்விப்பட்டேன். மேடம் இப்ப என்ன பண்றது? பிடி மேம், இது பெரிய கதை. அந்த காலத்துல அதை அடைச்சு வச்சிருக்காங்க, இப்ப மறுபடியும் யாரோ போய் திறந்து விட்டாங்க போல, அதனாலதான் வந்து கூட்டிட்டு போயிருச்சு. சரி வாங்க, எங்களுக்கு தெரிஞ்சு கோவில் இருக்காங்க, போவோம். பிடி மேம், இது சக்தி வாய்ந்த கோவில், இது 18-ஆம் படி கருப்பசாமி கோவில். இங்க பாருங்க, இந்த சாமி கிட்ட வந்தா எல்லாமே சரியாயிரும். இந்த ஐயரை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம். சரிங்க. பூசாரி ஐயா, எங்க மிஸ் எங்கயும் காணாம போயிட்டாங்க, இதுக்குள்ளதான் தொலைஞ்சு போயிட்டேன்னு சொல்றாங்க. நீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு கண்டுபிடிச்சு கொடுங்க. என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, இனிமேல் நான் பாத்துக்கிறேன். இதோ இது கருப்பசாமியோட கயிறு, இது சக்திக்கு அடங்காத பேய் எதுவும் கிடையாது. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும், எல்லாமே ரெடி பண்ணிருங்க. இதோ நான் போய் 1000 வருஷம் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். பிட்டி மேம், அவர் எடுத்துட்டு வர்றது 1000 வருஷத்தோட மகிமை தண்ணி. ஓ அப்படியா, சரி சரி, எங்க மியூசிக் மேம் எங்களுக்கு கிடைச்சா போதும். பூசாரி ஐயா, பேய் வர்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு ஒரு நேரத்துல ஒரு ஒரு அடையாளம் இருக்கு. நான் சொல்றேன் அப்போ. இதோ இந்த ஸ்டார் போட்டாச்சா, இப்ப நான் மந்திரம் சொல்ல சொல்ல ஒரு ஒரு விஷயமா இங்க தானா நடக்கும். பேய் இருக்குன்னு அறிகுறி, அங்க பாருங்க லைட்டு தானா எரிய போகுது. ஐயோ பிடி மேம், உங்களை நம்பிதான் நானே வந்தேன், நீங்க வேற இங்கே பக்கத்துல உட்காருங்க. இப்ப நான் போட போற மந்திரம் பேய் இங்க தானா வரப்போகுது பாருங்க. மோகினி, என்னை எதுக்கு மாத்திக்கிட்டு இருக்க? என் உடம்பு மட்டும்தான் மாறணும், தலை முடி எல்லாமே உன்ன மாதிரி மாறி இருந்துச்சு. ஆமா, நீ என்னை எப்படி பண்ண, என்ன மாதிரி நீயும் ஆகணும், அதனாலதான். பிளீஸ் என்னை விட்டுடு இங்க இருந்து. இன்னும் நீ எங்களை மாதிரி பாதி ஆகணும், அதுக்கு நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போக போறேன். தெரியாம வந்து இங்க மாட்டிக்கிட்டே, நான் என்ன பண்றது? என்ன ஏதோ ஒரு சக்தி என்னை இழுத்துட்டு வெளியே போகுது. ஆஹா, தப்பான சக்தி. நீ எப்படி குடும்பப்படுத்தின, உனக்கு தேவைதான். என்னையே அறியாம என்னை எங்கே கூட்டிக்கிட்டு போகுதே. அக்கா அக்கா, அங்க பாருங்க, சமயம் காத்தடிக்குது. அவரு சொன்ன மாதிரி லைட் எல்லாம் ஆட ஆரம்பிக்குது, அதுவும் ஒரு லைட் விழுந்துருச்சுக்கா. ஒச்சுச்சோ, அப்பட பேய் இங்க வந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அக்கா வாங்க அக்கா, எழுந்து போலாம். நீ வேற சும்மா உட்காருடி, பீதிய கலப்பாத. முடியாது, உன்னை கட்டெல்லாம் அவுத்து விட முடியாது. சாமி சாமி, என்னுடைய முகம் எப்ப மாறும்? இருமா, இந்த 1000 வருஷம் தண்ணி இருக்கு, இதை எடுத்து தெளிச்சு விடுறேன், அப்பதான் இது அப்படியே அமைதியா இருக்கும். என் முகம் எப்ப மாறும்? இந்த தண்ணி ஊத்தி இருக்கல, 2 நாள்ல உன் முகம் தானா மாறிடும், அந்த கருப்பசாமி கருணையில. நீங்க எல்லாரும் எழுந்து உங்க வீட்டுக்கு போங்க. அதோ கௌரி அக்கா வந்துட்டாங்க. அச்சுச்சோ, மிஸ் முகம் பாரு. நான் யார் முகத்தையும் பார்க்க மாட்டேன். மலரு சும்மாரு, இவங்களுக்கு இன்னும் 2 நாள்ல சரியா போயிரும், முகம் தானா மாறிடும். மிஸ் நீங்க உங்க வீட்டுக்கு போங்க. ஹாய் மிஸ், உங்க முகம் பார்க்கவே ஜாலியா இருக்கு, உங்களுக்கு எவ்வளவு பெரிய முடி வந்துருச்சு,
கூலிங் கிளாஸ்லாம் சூப்பரா இருக்கு. நீ பவித்ரா, எல்லாம் ஒன்னாலதான் வந்துச்சு. நான் எல்லாத்துக்கும் காரணம் நீதான். மிஸ் மிஸ் கிட்ட வராதீங்க, பயமாக. மியூசிக் டீச்சர், உங்களை பார்த்தா பசங்க எல்லாம் பயப்படுறாங்க. ரெண்டு நாள் நீங்க உங்க வீட்டுல இருங்க, போங்க. ஹாய் பவித்ரா, உன்னுடைய பைக் சூப்பரா இருக்கு, ஏன்னா ஓட்டிட்டு தரேன், கொடுப்பா. ஹஸ்கு பஸ்கு அதெல்லாம் கொடுக்க முடியாது, கிளம்பு கிளம்பு. ரொம்ப ஓவரா தான் பண்ற, எங்க கிட்ட கூட தான் இருக்கு பைக்கு. ஹே கவிதா எடுத்தா, அவ அம்மா கிட்ட கேட்டு எடுத்துட்டு வருவோம். இதோ சூப்பரான ஸ்கூட்டி, தெரியுமா? வாங்கடி, எல்லாரும் ஜம்முனு ஒரு ரவுண்ட் போலாம். ஹலோ, நான் கூட தான் ஸ்கூட்டி வச்சிருக்கேன், இது பெரிய ஸ்கூட்டி பாப்பா. ஹலோ பவித்ரா, நீ ஸ்கூட்டி எல்லாம் வச்சிருப்ப, இதோ எங்கள மாதிரி பர்கர் வச்சிருப்பியா? என்னது பார்க்கும் போது நல்லா சாஃப்டா இருக்கும் போல, கொஞ்சம் தொட்டு பாத்துக்கிறேன்பா. அஸ்கு பஸ்கு, எனக்கு சைக்கிளை தொட்டு பார்க்க விட்டியா? நேத்து கிட்டாரை தொட்டு பார்க்க விட்டியா? அப்போ போ. ஏ காவியா, நீ தொட்டு பாரு. தேங்க்யூப்பா, ஹீ செம்ம சாஃப்டா இருக்கு, உன்னுடைய பால் ரொம்ப கியூட்டு, தெரியுமா? ஓஹோ, இவ்வளோ சீன் போடுறீங்களா, தள்ளுங்க. ஜோ பவித்ரா பாருங்க, பால் மேலே ஏத்துறா. பவித்ரா வண்டி ஏத்தாதே, ஏன் எகிரி குதிக்கிறேன், இறங்கடி கீழே, எங்க அம்மாவை கூப்பிடுவேன். கூப்பிட்டுக்கோ, என்ன யாருக்கும் பயவிட மாட்டேன், செம்ம சீன் போட்டுல இரு. உன் பாலை என்ன பண்றேன்னு பர்கர்ல இருந்து பாரு, சாஸ் எல்லாம் வெளியே வருது. அச்சோ மலர், உன்னுடைய பர்கர்ல இருந்து மயோனைஸ் எல்லாம் வெளியே வருது. அங்க பாரு மயோனைஸ், கரெக்டா தான் சொல்ற காவியா. இரு இரு, இன்னும் நல்லா நசுக்கி பாக்குறேன். ஏய் போய் கௌரி ஆண்டிய கூப்பிட்டுட்டு வரேன், இரு இரு. எனக்கா குடுக்க மாட்டேன்னு, இப்ப பாரு எவ்வளவு சாஃப்டா இருக்கு, செம்ம கியூட்டா தான் இருக்கு. இங்க பாத்தியா, உள்ள ஸ்னோ எல்லாம் வெளியே எடுத்தாச்சு. ஏய் மலரே, எதுக்கடி அழுதுட்டு இருக்க? ஒச்சுச்சோ, என்னது இது, நேத்து பால் வாங்கின அதுக்குள்ள இப்படி பிதுக்கி எடுத்துட்டு இருக்கிறேன். அம்மா எல்லாத்துக்கும் காரணம் அந்த பவித்ரா தான். ஏய் பவித்ரா, எதுக்கு அந்த மாதிரி பண்ண? பால ரோட்ல வச்சிருந்தாங்க, அதனால தான் தெரியாம வண்டி ஏத்திட்டேன், சாரி ஆண்டி. இல்லம்மா, அவ தெரிஞ்சுதான் பண்ணா. இல்ல ஆண்டி, வேணும்னா எப்படி பண்ணேன்னு காமிக்குவா? இதோ இப்படிதான் ஆண்டி பண்ணேன். எவ்வளவு திமறு இந்த பவித்ராக்கு, அவங்க அம்மாட்ட சொன்ன நல்லா வெளுத்து கட்டுவாங்கன்னு பாக்குறேன். சரி மலரு, எழுந்துரு, நான் வேற ஒன்னு வாங்கி தரேன். என்ன இங்க ஒரே சத்தமா இருக்கு? அச்சுச்சோ, என்ன பர்கர் சூப்பரா இருந்துச்சு, அதுக்குள்ள இப்படி நசுங்கி போச்சு. சரி ஓகே, எல்லாரும் எழுந்துருங்க, உங்களை கிராஃப்ட் மிஸ் கூப்பிட்டு இருக்காங்க. ஏய் வினிதா, ஃபர்ஸ்ட் போகாத, அங்க பாரு வண்டி எல்லாம் நிக்குது, எதுக்கு நிக்குதுன்னு தெரியல, வெயிட் பண்ணு. என்ன கிராஃப்ட் மிஸ் கூப்பிடுறாங்கன்னு வந்திருக்கியா? ஓகே ஓகே, போயிட்டு வாங்க, நான் கூட இப்பதான் போயிட்டு வந்தேன். என்ன வேணும் அங்கிள்? நோ பார்க்கிங்ல இருக்க வண்டில எடுக்கறீங்களா? இதோ மூணு வண்டி நிக்குது பாருங்க, இதோ எடுத்துருங்க. இப்போதானமா நிக்க வச்சிருக்காங்க, பரவால இருக்கட்டும். அங்கிள், இது 3 டேஸா நிக்குது இங்க தான், நீங்க எடுத்துட்டு போங்க, அப்பதான் உங்களுக்கு புத்தி வரும். சரி டிரைவர். அதோ அந்த பாப்பா சொல்றது கரெக்ட் தான், மூணு நாளா நிக்குதா, என்ன தைரியம் இருந்தா இங்க பார்க்கிங் போட்டு போயிருப்பாங்க. எடுத்து வண்டில ஏத்துங்க மூணு வண்டியும். சரிங்க சார். யாரும் சொல்றதே கேக்குறது இல்ல, இந்த பாப்பா மாதிரி நல்லவங்களா இருந்தா நமக்கு வேலையே இல்ல, தெரியுமா? மலர் கவிதா வினிதா, நல்ல மாட்டீங்க, வண்டி போகுதா? இன்னும் அந்த ரெண்டு வண்டியும் எடுத்து போடுப்பா. சரிங்க சார். எல்லா வண்டியும் எடுத்து போட்டாச்சா? சரி ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்டுக்கு வாங்க போலாம். அங்க பாருங்க வண்டி எல்லாம் காணோம். அதுவா நோ பார்க்கிங்ல போட்டு போனல, அதனால வண்டி எல்லாம் போலீஸ் அங்கிள் தூக்கிட்டு போயிட்டாங்க. என்னது நோ பார்க்கிங்கா? நீ சொல்லி தானே போட்டோம், உனக்கு என்ன திமிரு? என் கிட்ட கேக்காத எல்லாம் உங்க கிட்ட போய் கேளு பாப்பா. அங்கிள் அங்கிள், எங்க வண்டி எங்க? அதோ போலீஸ் வண்டியில எடுத்துட்டு போயிட்டாங்கம்மா, அந்த வண்டி கிட்ட தான் போகணும், போய் அங்க போய் கேளுங்க. எல்லாம் அந்த பவித்ராவை நம்பவே கூடாதுன்னு சொன்னேன்ல, அதுதான். ஏய் பசங்களா, எதுக்கு இப்படி சோகமா இருக்கீங்க, வண்டி எங்க காணோம்? ஆமாமா, வண்டி நோ பார்க்கிங்ல இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போலீஸ் எடுத்துட்டு போயிட்டாங்களாம், போய் போன் பண்ணுங்கம்மா அந்த போலீஸ் அங்கிளுக்கு. எனது நோ பார்க்கிங்க, அதோ பண்றேன். ஹலோ சார், எங்க பசங்களோட சைக்கிள் மூணும் நோ பார்க்கிங்ல இருந்துச்சுன்னு சொன்னாங்க, நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்களாமே. 1000 ரூபீஸ் ஃபைன் கட்டுங்கம்மா, எடுத்துட்டு வந்து விடுறோம். சரிங்க சார், ஜிபே பண்றோம், சீக்கிரமா எடுத்துட்டு வந்து விடுங்க. மேம் மேம், கிராஃப்ட் மிஸ் போன் பண்ணிருந்தாங்க, இந்த பசங்க யாரும் வீட்டுக்கே வரலையா, இந்தாங்க கிராஃப்ட் திங்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க, இத நாளைக்கே ரெடி பண்ணிட்டு வர சொல்லிருக்காங்க. என்னது இது? இது குழந்தைங்களே கீ செயின் பண்றது, இதை கலர் பண்ணி பண்ணணும் போல, இந்தாங்க.
சரி ஓகே கவிதா வினிதா, ஆளுக்கு ஒவ்வொன்று கொடுத்துருக்காங்க. இந்தாங்க வினிதா, நீ இதை எடுத்துக்கோ. கவிதா, நீ அந்த கேர்ள் மாதிரி இருக்குல்ல அதை எடுத்துக்கோ. யாராவது ஒன்று இப்போ ரெடி பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஹை, செம்மையாக இருக்குல்ல. என்னென்ன கொடுத்துருக்காங்க இதுக்குள்ள? நாலு பெயிண்ட் டப்பா கொடுத்துருக்காங்க, கீச்சைன் டாய் ஒன்று கொடுத்துருக்காங்க, இந்த ரிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பின்னாலேயும் பெயிண்ட் பண்ணிக்கலாம், முன்னாலேயும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதோ ப்ரஷ் எல்லாம் இருக்கு, ரெண்டு த்ரெட்டும் போட்டுக்கலாம், கீச்சைனும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கீச்சைன் ஃபஸ்ட்டு மாட்டிடலாம், இல்லைன்னா பெயிண்ட் பண்ணிட்டு வர கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு, அழகாக போட்டாச்சா? இப்போ வந்து பெயிண்ட் பண்ணி பார்ப்போம். ஹே மலர் கவிதா, ஹே இங்கே பாருங்களேன், இந்த பெயிண்ட் ஒட்டவே மாட்டிக்குது. சரி, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இந்தாங்க க்ளூ இருக்குல்ல, அதை கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த கிளிட்டர்ஸ் எல்லாம் போட்டு பார்ப்போம், எப்படி கலர்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்கட்டி, எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதே மாதிரி பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் பண்ணுறேன், இந்த க்ரீன் கலர்லாம் இருக்குல்ல அதை ஒட்டிடலாம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பிங்க் கலர், ஆரஞ்சு கலர்லாம் இருக்குல்ல அது ஒவ்வொன்றா அப்ளை பண்ணி பார்ப்போம். சரி ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஆரஞ்சு கலர் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் பிங்க்கு, லைட் க்ரீன் எல்லாம் இருக்குது, ஹெல்லோ கூட இருக்குது, அதெல்லாம் போட்டு பார்ப்போம். ஹாய், சூப்பராக இருக்கு ஆண்டி. இருங்க, இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு, அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்தாங்க பசங்களாம், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ உள்ளே இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டால் எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கீழே விழுந்துடும். இங்கே பாருங்கள், கீச்செயின் ரெடியா? இதை காய வச்சு எடுத்தால் கீச்செயின் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஹாய் ஆண்டி, எவ்வளோ சூப்பராக டால் அடிக்குதுல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மந்தோட பர்த்டே விஷஸ் எல்லாம் பார்க்கலாமா? ஷபானா சுந்தர் அவங்களுடைய டாட்டருக்கு விஷ் பண்ணலன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, நேம் தெரியல, ஆனால் ஹாப்பி பர்த்டே யுவர் டாட்டர். ஹாப்பி பர்த்டே மேனிஷா, ஹாப்பி பர்த்டே தேவி, ஹாப்பி பர்த்டே மாஷிகா, ஹாப்பி பர்த்டே மணிமேகலை, ஹாப்பி பர்த்டே நவனிகா, ஹாப்பி பர்த்டே மொக்ஷிதா, ஹாப்பி பர்த்டே ஹகா, ஹாப்பி பர்த்டே பிரியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களுடைய பர்த்டேக்கும் விஷ் பண்ணணும்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் விஷ் பண்ணுறோம். பாய் பாய்.